Hello friends, welcome to Tasty Cooking Kitchen. இன்னைக்கு மிகவும் ஆரோக்கியமான சத்தான சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு வலிமை தரும் உளுந்து அடை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இதுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சு எடுத்த உளுந்து மாவு வச்சிருக்கேன். வேற எதுவும் சேர்க்கல. இதல வந்து இந்த ஒரு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல்லு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் தடவிட்டு. இப்போ அந்த கலந்து வச்ச மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும், அடக்கி ரொம்ப மெலிசாக தேய்க்கப்படாது. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக சைடில் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம், ஆரோக்கியமும் கூட. நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு அடையும் ஊற்றி காட்டுறேன். கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா எப்படி உப்பி அழகாக சூப்பராக சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோதான், இந்த அடையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இது தக்காளி சட்னி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஆரோக்கியமான இந்த அடையை செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடலுக்கு வலிமை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.